இந்த வீடியோவில் NX12 ஸ்கெட்சில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சர்க்கிள், ஸோ இதோட ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஓ. நீங்கள் ஓ கிளிக் பண்ணாலும் இது செலக்ட் ஆகும். ஸோ நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஸோ சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் மெத்தட் ரெண்டு இருக்குது, இதுக்கு இன்புட் மெத்தட் ரெண்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம இன்புட் மெத்தட்னால் என்ன பார்த்துருக்கோம், எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் பேராமீட்டர். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கொடுக்கணும், 0,10, 0,12 நிட்டு கோஆர்டினேட் சிஸ்டத்தை அடிப்படையாக வச்சு கொடுக்கணும். பேராமீட்டர் மெத்தட்னால் நீங்கள் நார்மலாக மேனுவலாக கொண்டு போய் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா டைமென்ஷன் விட்டு ஆங்கிள் கொடுக்குறதா இருக்கட்டும், அதான் வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் மோடுன்றது. ஓகேவா? ஸோ நம்ம லைனில் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் மெத்தடுக்கு வரலாம். ஸோ சர்க்கிள் மெத்தட், நீங்கள் மற்ற சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா சர்க்கிளுக்கு ஏகப்பட்ட மெத்தட் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் யூனிகிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்க்கிளுக்கு ரெண்டே ரெண்டு மேஜர் மெத்தட் தான், ஒன்று சென்டர் பாயிண்ட்டு, இன்னொன்று 3-point சர்க்கிள். ஸோ இந்த ரெண்டு சர்க்கிளை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மெத்தட் ஆஃப் சர்க்கிளை ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் எதுக்கு வேரி ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா சில சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி பர்பஸ், ஈஸியாக வந்து நீங்கள் நினச்ச சர்க்கிள்லாம் போடுறதுக்காக இருப்பாங்க. சில சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மெத்தட் ஆஃப் சர்க்கிளை வந்து கன்ஸ்ட்ரெயின்னாலேயோ டைமென்ஷனாலேயோ நம்மளால் ப்ராப்பராக ஒரு டிசைனுக்குள்ளே அரெஸ்ட் பண்ண முடியாதனால கொடுத்துருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனிகிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து இதில் கொடுக்கப்படுற கன்ஸ்ட்ரெயின் வந்து ஆட்டோமேட்டிக் கன்ஸ்ட்ரெயின், ஆட்டோமேட்டிக் டைமென்ஷன் கன்ஸ்ட்ரெயின்னால், அது மட்டும் இல்லாமல் இதில் ஏகப்பட்டனால வித்தியாசமான கன்ஸ்ட்ரெயின்ஸ் நிறையா இருக்குது, நம்ம கன்ஸ்ட்ரெயின் டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயினை வச்சு எது வேணாலும் அரெஸ்ட் பண்ண கூடியதுனால மேஜராக ரெண்டே ரெண்டு மெத்தட் ஆஃப் சர்க்கிள் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து சென்டர், நான் வந்து இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் சிஸ்டத்துலேயே உங்களுக்கு சொல்லித்தரேன், 0, tab 0. ஜீரோ டேபை கிளிக் பண்ணிவிட்டு 0 என்டர் கொடுத்தீங்கன்னா சர்க்கிள் சென்டர் பாயிண்டில் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ வேணும், உதாரணத்துக்கு ஒரு 250. ஸோ நான் இப்படி கொடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் ஆகாமல் ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயினாக இருக்கும். ஸோ இது எதில் ஆட்டோ கன்ஸ்ட்ரெயினாக இருக்குன்னா இந்த 0,0ல தான் ஆட்டோ கன்ஸ்ட்ரெயினாக இருக்கும். ஸோ ஸ்கெச்சஸ் ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் ஸ்கெச் இது ஃபார்ம் ஆகிடும், இந்த மாதிரி ஓரியன்டேஷன் ஸ்கெச் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்ன தான் டெலீட் பண்ணாலும் ஆட்டோ டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரீஃபார்ம் பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து ரேடியல் டைமென்ஷன் வேணுன்னாலும் ரேடியல் டைமென்ஷன் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கு வந்து டயமீட்டர் வழியாக தான் மென்ஷன் பண்ணால், எப்போவுமே ஆர்க்குக்கு ரேடியஸாக தான் மென்ஷன் பண்ணால், அந்த இடத்துல டயமீட்டர் மென்ஷன் பண்ணக்கூடாது. அது மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 3-point சர்க்கிள். சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்டை அடிப்படையாக வச்சு உருவாக்க. ஸோ இந்த சர்க்கிளை பற்றி நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர்லேயே நான் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஸோ ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டேன்.
த்ரீ பாயிண்ட் சர்க்கிள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை அடிப்படையாக வச்சு உருவாக்குற சர்க்கிள். அது இன்னராக இருக்கலாம், அவுட்டராக இருக்கலாம், அதோட டேஞ்சன்ஸ், அதோட சென்டர் பாயிண்ட் வச்சுருக்கலாம். அது வந்து எப்படி வேணாலும் உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரீ பாயிண்ட் சர்க்கிள்னு சொல்லுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்யூ.